பாக்கத்தில் இருக்கிற முகாணம் விநாயகருக்கு என்ன பேரு? அச்சிறுத்த விநாயகர். இதைத்தான் அருணகிரிநாதருடைய திருப்புகழ்ல முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதித்தி என்று விநாயகப் பெருமானை அப்படி புகழ்ந்து சொல்லுகிறார். ரெண்டு வரலாறுகள். சிவபெருமான் முப்புறம் எரிக்க புறப்பட்ட பொழுது அங்கே தேவர்கள் எல்லாம் தேராக அமைந்தார்கள். தேவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேராக சிவபெருமான் அப்படி வண்டியை அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே தேவர்கள்லாம் எவ்வளோ பெரிய பரமேஸ்வரன் இருந்தாலும் வண்டி நம்ம வண்டி தாங்க, நம்ம வண்டியில் தான் போகிறார் அப்படின்னு பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே இந்த மாதிரி ஆணவத்தில் ஆண்டவனுக்கெல்லாம் ஒரு அழுத்து அழுத்துறது அவருடைய வேலை இல்லையா. ஒருத்தர் ராவணன் ஒருத்தர் அது மாதிரி தான் பெருமான் இருக்கிற மலையே தூக்கி அப்படி நவுத்தி வச்சுட்டு நான் பாட்டு என் பக்கம் போகிறேன்னு இந்த தேர் அப்படின்னு வந்தாவே சுவாமியோட சம்மந்தப்பட்டு தான் வருது. அவனும் அங்கே தேர் மேலே ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லி கைலாயத்தை நவுத்த நினைச்சா பெருமான் ஒரு விரலால் அழுத்தினார். அதுபோல இந்த இடத்துக்கு அந்த தேர் வரும்பொழுது பெருமானுடைய ஒரு விரலால் அவர் அழுத்த அழுத்தினார். அந்த அச்சு முறிந்து தேவர்கள் எல்லாம் நசுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் திருமாலை அவர்கள் வேண்டி திருமால் மூலமாக பெருமாண்டத்தில் அந்த செய்தியை சொல்லி அதுக்கப்புறம் அச்சு சரி பண்ணி போனாங்க. இப்படி ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு, எல்லாரும் புறப்பட்ட பொழுது பெருமானும் புறப்பட்டாரு, விநாயகப் பெருமானை மறந்துட்டாங்க. உடனே விநாயகப் பெருமான்கிட்ட அவருடைய அடியார் பெருமக்கள்லாம் போய் சொன்னாங்களாம், என்னது உங்களை மறந்துட்டு இப்போ பெருமான் இந்த மாதிரி முப்புறம் எரிக்க போயிட்டார், இது நியாயமா? கொஞ்சம் நீங்களா கேட்கக்கூடாது அப்படின்னுடனே, என்ன தான் அப்பாவாக இருந்தாலும் எனக்கு பக்தர்கள் முக்கியம், அவங்க வருத்தப்படுறாங்கிறதுக்காக என்ன பண்ணார் விநாயகர் அந்த அச்சியை முறிச்சு விட்டாராம். அதனால் அச்சிறுத்த விநாயகர். அதுக்கப்புறம் சிவபெருமானே என்ன பண்ணாராம், விநாயகப் பெருமானை மனதில் நினைந்து அந்த அச்சை சரி செய்து தேரை ஓட்டினார் என்று இரண்டு செய்திகள் நமக்கு கிடைக்க காண கிடைக்கின்றன. இந்த மாதிரி புலவர்களுக்கு இடையிலே வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும். முருகப்பெருமான் ரொம்ப அற்புதமான ஒரு எளிமையான ஒரு கடவுள், தமிழ் கடவுள். அந்த முருகப்பெருமான் மேலே பக்தர்கள் பெரிய அன்பு கொண்டவர்கள். அந்த முருக பக்தர்களாக சென்று பொய்யாமொழி புலவர்னு ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எங்கள் முருகப்பெருமான் கந்தசஷ்டி வருது, முருகப்பெருமான் மேலே நீங்கள் பெரிய புலவர் ஒரு பாட்டு எழுதி கொடுங்க. அவர் தீவிர சிவபக்தர். எதுக்கு சொல்ல வரேன்னு பாருங்கள், அவர் தீவிர சிவபக்தர். அவர் சொன்னார், கோழியை பாடின வாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு. கோழி யார்? சிவபெருமான். இது சும்மா கோழி குஞ்சு, யார்? முருகப்பெருமானை. அதனால் கோழியை பாடின வாயால் என்ன பண்ண மாட்டேன், குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னேன். உடனே உங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டு முருகப்பெருமான் வந்து இப்படி சொல்லிட்டார் சாமி அப்படின்னு, நீங்கள் கவலைப்படாதுங்க நான் பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்ட்டார். ஒரு நாள் பொய்யாமொழி புலவர் ஏகப்பட்ட பொருள்களோடு இடைச்சுரம் வரார். இடைச்சுரம்னா இந்த மாதிரி காட்டுப்பகுதி. அப்படி வரும்பொழுது ஒரு கடுமையான ஒரு வேடன் ரூபத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து நின்று, மரியாதை எல்லாத்தையும் வச்சுருக்க எல்லாத்தையும் கொடுக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதே அப்படியே, அப்போ எனக்கு ஒன்று பண்ணு, நீ எதுவுமே கொடுக்க வேணாம், நீயே வச்சுக்க, என்ன பண்ணணும், என் பேரில் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு, வேறு வழி இல்லை, இவன் பொருளையும் பிடிக்கிட்டு ஆளையும் கொண்டுட்டானா என்ன பண்ணுறது, சரி வேறு வழியில் உன் பேர் என்னப்பா அப்படின்னா, என் பேர் முட்டை அப்படின்னா, என்னது முட்டைன்னா, வேறு வழி இல்லை, இவர் முட்டைன்னு பாடினாராம். பாடின உடனே அந்த முருகப்பெருமானாக வந்த அந்த வேடுவன் சொல்கிறான், என்ன சொல்கிறா, கோழியை பாடின வாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு முட்டையை பாட வச்சுட்டேன் பற்றியில்ல அப்படின்னாரா முருகா அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, சிவபெருமானே நான் முட்டையை பண்ண நினைக்காத, அதில் அவர் முடிக்கும் பொழுது எப்படி அந்த வெண்பாவை முடிச்சிருப்பார்னா, முட்டைக்கும் காடு, இந்த காடு வந்து இதுக்கெல்லாம் மட்டும் இல்லை, இந்த முட்டை என்பவனுக்கும் உரிமையான காடுன்னு முடிச்சிருப்பார். முட்டைக்கும் காடு, இது இலக்கண விதிப்படி நான் பாடியிருக்கிறேன், முள் தைக்கும் காடு இலக்கணப்படி அது முட்டைக்கும் காடுன்னு வரும், இல்லு இட்டாம வரும், மண் குடம் மட்குடம்னு வரும் இல்லையா, கல் கண்ணால் பார்க்கிற புலன் கட்புலன்னு வரும், கல் கட்டுன்னு வரும் இல்லையா, நாள்கள் அப்போ எழுதும்போது என்ன எழுதுவோம், நாட்கள்னு எழுதுறோம். அந்த மாதிரி முள் தைக்கும் காடு என்பது என்னன்னு பாரு எழுதினாரா, முட்டைக்கும் காடு நான் எழுதுனேன் அப்படின்னாரா, எப்படியா இருந்தாலும் என் பையன் உன்னை பாட வச்சாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னதாக பொய்யாமொழி புலவருடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனிடத்தில் நாம் பேதங்களை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளில் எல்லா கடவுளையும் நாம் இணைத்து இந்த அற்புதமான சைவம் வளர்ந்திருக்கிறது. இந்த தலத்து பெருமை அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது பாண்டிய மன்னர்கள் வரையும், முற்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர் அல்ல, முற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர், அதுக்கப்புறம் வரவர்கள் பல்லவர்கள், அதுக்கப்புறம் வரவருடைய காலம் வந்து பிற்கால சோழர்கள், அதுக்கப்புறம் வரவங்க பிற்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டில்
மாலிகாப்பூருடைய படையெடுப்பினால் இஸ்லாமிய ஆட்சி வரும்பொழுது தெலுங்கில் ஆந்திராவில் என்ன பண்ணாங்க, அரிகரர் புக்கர் அப்படின்னு ரெண்டு படைத்தலைவர்கள், நாயக்கர்கள்னா படைத்தலைவன் அர்த்தம், நாயக் அப்படின்னு சொன்னது படைத்தலைவர், அந்த ரெண்டு படைத்தலைவர்களும் விஜயநகர பேரரசுன்னு ஒன்றை உருவாக்குகிறார்கள். அது முதற்கொண்டு நாயக்கர் ஆட்சி தென்னிந்தியா முழுக்க வருது. அந்த நாயக்கர்கள் கட்டின கோபுரங்களுக்கு பேர் தான் ராயர் கோபுரம். நம்ம அதை பின்னாடி ராஜகோபுரம் மாத்திட்டோம். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கோபுரங்கள் தான் ராயர் கோபுரம் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா ராயர் அப்படிங்கிறது தெலுங்கில் ராஜாவை குறிக்கிற சொல், எனவே ராயர் கோபுரம் தான். பின்னாடி என்ன வந்துச்சு, ராஜகோபுரங்கள். எல்லா கோயிலுக்கும் ராஜகோபுரங்கள் என்று சொல்லக்கூடிய ராயர் கோபுரத்தை கட்டி கொடுத்தவர் யார், கிருஷ்ணதேவராயர் என்கின்ற ஒரு நாயக்க மன்னர். நாயக்க மன்னருக்கு அப்புறம் மராட்டியர்கள் ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறது. மராட்டியர் ஆட்சியோடு இணைந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியும் பிரெஞ்சு காலனிய ஆட்சியும் நம்மளுடைய இந்தியாவுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அமர்ந்திருக்கிற இடம் 2000 வருஷத்துக்கு பழமையானது. மதுராந்தக சோழன், மதுராந்தக சோழன் யார், ராஜராஜனுக்கு முன்னாடி இல்லையா, அந்த மதுராந்தக சோழன் ஏற்படுத்தின ஏரி இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு பாசனத்தை கொடுத்துட்டு இருக்கு, அதுதான் மதுராந்தகம். அது மாதிரி நம்ம வீர நாராயணன் ஏரி, வீராணம் ஏரி, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இன்று வரை பாசனம் கொடுக்குது. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும், அந்த மக்கள் தொகைக்கு இத்தனை நீர்நிலைகளை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அத்தனை நீர்நிலைகளை அத்தனோண்டு மக்களுக்கு கொண்டு வந்தோம், ஆனால் இன்னைக்கு இவ்வளவு நீர்நிலைகளை மூடியக்கப்புறமும், மூடி அதற்கு மேலே கட்டடம் கட்டினதுக்கப்புறமும் நமக்கு இந்த சொற்பமான நீர்நிலைகள் தண்ணியை கொடுத்துட்ருக்குதுன்னா எவ்வளோ பெரிய நீர் மேலாண்மை உடையவர்களாக நம்முடைய மன்னர்கள் விளங்கியிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தொலைச்சிட்டோம். சோழர்கள் ஆண்ட பகுதி தஞ்சாவூர், சென்னையில் இருக்கிற மக்களை பற்றி கவலைப்பட்டான் பாருங்கள். சென்னையில் மக்களுக்கு எப்படி தண்ணீர் போகும், மதுராந்தகன் கொண்டு வந்து, மதுராந்தக சோழன் மதுராந்தக ஏரியை கொண்டு வந்து இங்கே கட்டினோம். இப்படி நம்ம ஒவ்வொரு வழக்கத்தையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இந்த தலத்து தேவாரம் குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த அற்புதமான தேவாரம். இந்த சுவாமியை சொல்கிறார், இவர் எவ்வளவு இனிப்பாக இருப்பார் அப்படின்னா தேனினும் இனியர். அவர் பூசியிருக்கிற திருநீர் எப்படி, பாலன நீற்றர். அவருடைய குணம் எப்படி, தீங்கரும்பு அணையவர். அதாவது கரும்புக்கும் தேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேன் நம்முடைய இசையால் இனிப்பது, அதனால தான் அம்பாளுக்கு தேனினும் இனியாள் அப்படின்னு பேர் உண்டு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுதிய, குலாப் ஜாமுன் வந்து பாயுது காதினிலேன்னு பாடிருக்கலாம், இனிப்பு தானே. சர்க்கரை வந்து பாயுது காதினிலே, இனிப்பு தானே. பனவெல்லம் வந்து பாயுது காதினிலே, இனிப்பு தானே. ஏன் அதெல்லாம் வெல்லம் கரும்புச்சாறு இதெல்லாம் சொல்லாமல் தேன்னு சொன்னார்னா, தேன் என்பது இனிப்பு அல்ல இனிமை. யாராவது இனிமையாக பாடினாங்கன்னா தேன் மாதிரி, அதனால தான் தேன் மொழின்னு பேர் வைக்கிறோம். சர்க்கரை மொழி, வெள்ள மொழி இல்லை, பனவெள்ள மொழி, கருப்பட்டி மொழி அப்படின்லாம் யாராவது பேர் வைக்கிறோமா, தேன் மொழின்னு ஏன் வைக்கிறோம். அப்போ தேன் போல இனிமையாக பேசக்கூடியவள், அதனால் தேனினும் இனியர்னா அவர் பேசுகிற பேச்சு. ஆனால் அவருடைய குணம் எப்படி தெரியுமா, பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையவர். அது திருப்பி இன்னொரு இனிப்பு வருது, அது என்னன்னா சுவைத்தால் இனிப்பு. இவரை நீங்க சுவைக்க சுவைக்க அவர் இனிப்பை தருவார். உயிருக்கு இனிப்பு, உடலுக்கு இனிப்புன்னா டாக்டர்கிட்ட போகணும், 1+2+3+ ப்ளஸ் டூ படிக்காதவங்க கூட அதில் +3 எல்லாம் வாங்குவோம். படிப்புலயே +2 வரையும் தான், அதில் +3 +4 எல்லாம் போயிட்டு இருப்பான், +5 வந்துருச்சுன்னா போயிட்டான்னு இருக்கும் இல்லையா. அப்ப உடம்புக்கு இனிப்பு வந்தால் மருத்துவர்கிட்ட போறோம், இவர் கொடுக்குற இனிப்பு இருக்கு பாருங்க, உயிருக்கு இனிப்பு. அது என்ன தெரியுமா, சிவபதம் என்ற இனிப்பு. தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த, அங்கேயும் பாருங்க, செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக் என பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அந்த வார்த்தையை வச்சு ஞானசம்பந்தர் சொல்றார், தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையதோர் இல்லையா, அப்படிப்பட்ட திருவினை உடையார். அடுத்து சொன்னார், ஊன் நயந்து உயிருக, இந்த ஊன் இருக்கு இல்லையா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னா, நம்ம ஊனினை பெருக்கி உள்ளொளி சுருக்கின்னு மாறிட்டோம், ஊனினை பெருக்கிறோம். இன்னா நாற்பதுன்னு ஒரு சங்க இலக்கியத்தில், ஒரு சங்கம் மருவிய கால இலக்கியத்தில் ஒரு நூல் இன்னா நாற்பது, அதில் சொல்றான், ஊனை தின்னு ஊனை பெருக்குதல் இன்னா, மாமிசத்தை சாப்பிட்டு ஓ மாமிசத்தை பெருக்கணினா உனக்கு அது துன்பத்தை தரும். எப்போ சொல்றா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் திருந்தலை பார்த்தீங்களா, அதனால தான் அந்த நூல்லாம் இன்னும் இருக்குது.
ஏன் திருக்குறள் இன்னும் இருக்குது? திருக்குறள் படி நம்ம இன்னும் வாழல. எனவே தமிழர்கள் திருக்குறளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறள் படி வாழ்வதில்லை. நம்ம எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான ஆள் பாருங்க, திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கணும், அதனால நம்ம திருக்குறள் படி வாழக்கூடாது. வாழ்ந்துட்டா திருக்குறள் நமக்கு தேவையே படாது இல்லையா? இப்போ நம்ம ஊரில் வந்து எங்கள் ஊரில் 10 மருத்துவமனை இருக்குது, 50 மெடிக்கல் ஷாப் இருக்குன்னா பெருமையா அது? அவ்வளோ பேரும் வியாதி வைக்க பிடிச்சவங்களா இருக்கீங்கன்னு அர்த்தம். 4 போலீஸ் ஸ்டேஷன், 2 ஜெயில் இருக்குங்க, புழல் பத்தலை, அப்படின்னா பெருமையா அது? இதை போய் பெருமையாக சொல்ல முடியுமா நம்ம? அப்போ அவ்வளோ பேர் அத்யூஸ்டாக இருக்கணும் அர்த்தம். அப்போ இதெல்லாம் எப்போ மூடப்பட்டு நூலகங்கள் எப்பொழுது திறக்கப்படுகின்றனவோ இல்லையா, திருக்கோவில்களில் வழிபாடுகள் முட்டின்றி எப்போ நடக்குதோ அப்போ தான் மனிதர்கள் வாழ்கிறோம் என்று பொருள். மனிதர்களை புனிதர்களாக ஆக்குகின்ற தலம் இந்த தலம். என பெருமான் அப்படி இருக்கிறான், ஊன் நைந்து உருகன்னர் மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கழற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னர். உள்ளத்துல பொய் தவிர்ந்துருச்சுன்னா மெய்தான் அரும்பி விதிர்விதிர்க்கும், இல்லைன்னா விடவிடக்கும். உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னர். அப்ப அந்த நைந்து நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் திருநாவுக்கரசர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பெருமையோடு நாம் இந்த தலத்து தேவாரத்தை செவிமடுப்போம்.